அதிமுகவை கைப்பற்ற முடியாமல் ஜெயிலுக்கு போன சசிகலாவின் குடும்பத்திலிருந்து மேலும் ஒருவர் கட்சி தொடங்கியிருக்கிறார். அவர் பெயர் பாஸ்கரன். சசிகலாவின் அக்கா மகன் தினகரன், பாஸ்கரன், சுதாகரன் ஆகிய கரண் சகோதரர்களில் இரண்டாம் அவர். அவர் தொடங்கிய கட்சியின் பெயர் அண்ணா எம்ஜிஆர் மக்கள் கழகம். கொடியின் மேலே காவி, நடுவில் பச்சை, கீழே கருப்பு, மத்தியில் எம்ஜிஆர் உருவம். அண்ணா எம்ஜிஆர் வழியில் ஊழலற்ற அரசை தமிழக மக்களுக்கு தருவேன், மோடியை மீண்டும் பிரதமர் ஆக்குவேன் என்று சபதம் செய்தார் பாஸ் என்கிற பாஸ்கரன். நான் கட்சி ஆரம்பிக்கிறதுல சில பேருக்கு பதட்டமும் பயமும் ஏற்பட்டு இருக்குங்கிறத உணர்ந்தேன். அந்த பதட்டமும் பயமும் ஏன்னா நான் ஃபீல்டில் இறங்கி போக ஆரம்பித்தேன்னா இந்த மாதிரி ஏழை தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் என் பக்கம் சாஞ்சிடுவாங்கங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. சாதாரணமாக போய் கேட்டிங்கன்னா அரசியல்னாலே சாக்கடையும் பண்ணுறது தான் இன்னைக்கு உள்ள நடைமுறை. அதை மாற்றுறதுக்கு என்னால் நான் முயற்சியை பண்ணுவேன். ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு காமராஜரை மாதிரி, அண்ணாவை மாதிரி, என்னை போல தூய்மையான அரசியல்வாதிகளுக்கு மோடி போன்ற பிரதமர்கள் இருக்கும் வரை நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஆதரவும் இருக்கும். நானும் அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பலமாக இருப்பேன். அடுத்த முறை அவர் பிரதமர் ஆவதற்கு என்னால் எங்கள் அமைப்பு அண்ணா எம்ஜிஆர் கழகத்தின் மூலம், எம்ஜிஆர் மக்கள் கழகத்தின் மூலம் நாங்கள் உழைப்போம்.